My dear learners, I would like to welcome you to the radio enabled learning course. In this session, we are going to learn about appointment of auditors. An auditor is an independent professional person qualified டு பர்ஃபார்ம் அண்ட் ஆடிட் ஸோ இந்த போஸ்ட் ஆடிட்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் யார் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரோ அவங்கள தான் நம்ம வந்து குவாலிஃபைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கம்பெனிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இந்த எலிஜிபிலிட்டி ஆஃப் ஆடிட்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்கு ஆடிட்டர்ஸோட ரொட்டேஷன் எப்படி ஆடிட்டர்ஸோட கமிட்டி ஃபார்மேஷன் எப்படி எப்படி அவங்களோட கேஷுவல் வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க அவங்களோட ரெசிக்னேஷன் எப்படி இருக்கணும் எப்படி அவங்கள ரிமூவ் பண்ணணும் ஆடிட்டர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அவங்களோட பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே வந்து கம்பெனி ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் சொல்லியிருக்காங்க த ப்ரைமரி ரூல் ஆஃப் அண்ட் ஆடிட்டர் இஸ் டு கேர்ஃபுல்லி அண்ட் கிரிட்டிக்கலி இன்ஸ்பெக்ட் த அவுன்ஸ் ஆஃப் த கம்பெனி அண்டர் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஆடிட்டர்ஸோட எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருக்கு ஸோ அவங்களுடைய எலிஜிபிலிட்டி அப்படின்னோன்னா நம்ம சார்டர்ட் அக்கௌண்டன் ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் அவங்க வச்சிருக்கணும் ஸோ இது இருந்தால் மட்டும் பத்தாது ஒரு சில க்ரைட்டீரியா கீழ் அவங்க வந்து குவாலிஃபைடாக அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ சப் செக்ஷன் த்ரீ ஆஃப் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஒன் பிரகாரம் யாரெல்லாம் நம்ம டிஸ்குவாலிஃபைடு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எ பர்சன் ஹூ இஸ் இன் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எல்ஸ் வேர் ஆர் எ பர்சன் ஆர் எ பார்ட்னர் ஆஃப் எ ஃபோம் ஹோல்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் இட்ஸ் ஆடிட்டர் இஃப் சச் பர்சன் ஆர் பார்ட்னர்ஸ் இஸ் அட் த டேட் ஆஃப் சச் அப்பாயின்மெண்ட் ஹோல்டிங் அப்பாயின்மெண்ட் ஆஸ் ஆடிட்டர் ஆஃப் மோர் தேன் டுவெண்ட்டி கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஆடிட்டர் வந்து நம்ம இருபதாவது நிறுவனத்துக்கு ஆடிட்டராக நம்ம அப்பாயின்ட் பண்ணுறோம் இன்றைக்கி அப்படின்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்றைக்கி நம்ம ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறோம் ஹென்ஸ் ஹி கே நாட் பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர் ஆஃப் எ நியூ ஃபோம் ஆன் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அண்ட்லஸ் ஹீ சீசஸ் டு பி அன் ஆடிட்டர் ஆஃப் எனி ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் ஸோ ஒருத்தரை வந்து நீ இருபதாவது ஃபார்முக்கு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவரால் இருபத்தி ஓராவது ஃபார்முக்கு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ண முடியாது ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து இருபது நிறுவனத்துக்கு ஃபுல் டைம் ஆடிட்டரை அவர் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கார் சப்போஸ் இவர் வேறு ஒரு நிறுவனத்துக்கு ஆடிட்டரை அப்பாயின்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற இருபது நிறுவனத்தில் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் அவரோட பதவியை வந்து சீஸ் பண்ணணும் ஸோ ஆடிட்டர் அப்படின்றத நம்ம சீஸ் பண்ணோம் அப்படின்னா வேறு ஒரு நிறுவனத்துக்கு அவர் ஆடிட்டரை ஆக்ட் பண்ணலாம் எ பர்சன் ஹூ ஹாஸ் பீன் கன்விக்டட் பை த கோர்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ் இன்வால்விங் ஃப்ராட் அண்ட் எ பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் ஹாஸ் நாட் எலாப்ஸ்ட் ஃப்ரம் த டேட் ஆஃப் சச் கன்வென்ஷன் ஸோ ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு கம்பெனிக்கு எக்ஸாம்பிள் ஏபிசி லிமிடெட் அப்படின்ற கம்பெனிக்கு ஆடிட்டரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு ஃப்ராடு அண்ட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகியிருக்காது ஸோ அந்த ஒரு டேட் வந்து ஃபஸ்ட்டு ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அன்றைக்கி அப்படின்னா ஸோ இதுலேருந்து டென் இயர்ஸ்க்கு ஒரு வேறு எந்த கம்பெனிக்கும் வந்து ஆடிட்டராக அப்பாயின்ட் பண்ணக்கூடாது ஸோ அது அவருடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் நம்ம சொல்லலாம் ஸோ யாராவது ஒருத்தர் ஃப்ராடல் அண்ட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் வராரு அப்படின்னா அந்த டேட்லேருந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு எந்த நிறுவனத்துலேயும் வந்து அவர் ஆடிட்டரை ஆக்ட் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் ஒன் எனி பர்சன் ஹூ டேரக்ட்லி ஆர் இன்டெரக்ட்லி ரெண்டர்ஸ் எனி சர்வீஸ் ரெஃபர்ட் டு இன் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டு த கம்பெனி ஆர் இட்ஸ் ஹோல்டிங் கம்பெனி ஆர் இட்ஸ் சப்சிடரி கம்பெனி ஸோ இந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு ஆடிட்டர் ஒரு ஹோல்டிங் கம்பெனிக்கோ இல்லை அதோடைய சப்சிடரி கம்பெனிக்கோ அவர் வந்து ஆடிட்டராக ஆக்ட் பண்ணக்கூடாது ஸோ அது ரிலேட்டடான எந்த விதமான சர்வீசஸையும் அவர் வந்து ரெண்டர் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் ஒன் ஆன் ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயி ஆஃப் எ கம்பெனி ஒரு நிறுவனத்தில் ஒரு எம்ப்ளாயியாக ஒருத்தர் ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு ஆடிட்டராக ஆக்ட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் ஒன் எ பர்சன் ஹூ இஸ் அ பார்ட்னர் ஆர் ஹூ இஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அன் ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி ஸோ அவரோட பொசிஷனை நம்ம இங்கே மாற்ற முடியாது ஒருத்தர் அங்கே எம்ப்ளாயியாகவும் இல்லை பார்ட்னராகவோ இருக்கார் அப்படின்னா அவரால் கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஆடிட்டரை ஆக்ட் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் ஒன் எ பர்சன் ஹூஸ் ரிலேட்டிவ் இஸ் அ டேரக்டர் ஆர் இஸ் இன் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த கம்பெனி ஆஸ் அ டேரக்டர் ஆர் எனி அதர் கீ மேனேஜரல் போஸ்ட் ஸோ யாராவது ஒருத்தர் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ரிலேட்டிவாக இருக்காங்க ஸோ அந்த டேரக்டருக்கு ரிலேட்டிவாக இருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ஹெச்யூஎஃப் இல்லைனா டேரக்டரோட ஹஸ்பண்டாகவோ இல்லை ஒய்ஃபாவோ இதர் ஃபாதர் ஸ்டெப் ஃபாதர் மதர் ஸ்டெப் மதர் சன் ஸ்டெப் சன் சன்ஸ் ஒய்ஃப் டாட்டர் டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் பிரதர் ஸ்டெப் பிரதர் சிஸ்டர் ஆர் ஸ்டெப் சிஸ்டர் ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி ரிலேட்டிவாக இருந்தாலும் அவங்க வந்து ஆடிட்டராக ஆக்ட் பண்ணக்கூடாது இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஆடிட்டரோட குவாலிஃபிகேஷன் என்ன அவங்களோட டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ஒரு கம்பெனியில் ஆடிட்டரை எப்படி அப்பாயின்ட் பண்ணுறது எந்த டேட்டுக்குள்ளே அப்பாயிண்ட் பண்ணணும் யார் ஒருத்தர் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ தான் நம்ம வந்து ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும் இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனி இன்கார்பரேஷன் ஆகி அதாவது எந்த டேட்டில் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுமோ அதுலேருந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நம்ம வந்து ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணிடணும் விச் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு நான் கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிஏஜி ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம நான் கவர்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னும் போது அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணி ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அவங்கள வந்து ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணணும் ஸோ இந்த ஆடிட்டர் வந்து எவ்வளோ காலத்துக்கு அந்த கம்பெனியில் ஆடிட்டராக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய ஃபஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வரைக்கும் ஸோ ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க ஆடிட்டராக ஒர்க் பண்ணலாம் ஸோ இதுவும் எப்போ முடிவு எடுப்பாங்க அப்படின்னா கம்பெனியோட ஃபஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் யார் அந்த கம்பெனி ஆடிட்டராக இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க ஸோ இவர் எது வரைக்கும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் முடிகிற வரைக்கும் அந்த கம்பெனியில் ஆடிட்டரை ஆக்ட் பண்ணலாம் டில் த கன்க்ளூஷன் ஆஃப் சிக்ஸ்த்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஸோ ஒரு ஒரு வருஷமும் பார்த்தோம்னா அடுத்தடுத்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் அந்த வருஷம் யார் ஆடிட்டராக இருக்க போகிறாங்க அப்படின்றது கம்பெனியோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணி ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரே ஆடிட்டர் தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு அந்த கம்பெனியில் ஆடிட்டரை ஆக்ட் பண்ண முடியும் சப்போஸ் அது வந்து ஆடிட்டர்ஸ் ஃபார்ம் அப்படின்னா இரண்டு வருஷத்துக்கு ஸோ இண்டிவிஜுவல் ஆடிட்டர் அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு அவங்க இருக்கலாம் ஸோ அது ஆடிட்டர் ஃபோம் மார்க்கு அப்படின்னா அது வந்து ரெண்டு கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு அவங்களே ஆடிட்டர்ஸாக ஆக்ட் பண்ணலாம் சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னா கவர்மெண்ட் அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குது அந்த ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகி அடுத்த நைன்டி டேஸ்க்குள்ளே ஒரு ஆடிட்டரை நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் ஸோ இதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாம் இஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபெயில்ஸ் டு அப்பாயிண்ட் த ஃபஸ்ட் ஆடிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி தென் தே ஷேல் இன்ஃபார்ம் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி த மெம்பர்ஸ் ஷேல் அப்பாயிண்ட் த ஃபஸ்ட் ஆடிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி வித்தின் நைன்டி டேஸ் அட்டன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங் த ஆடிட்டர் ஸோ அப்பாயிண்டட் ஷேல் ஹோல்டு த ஆஃபீஸ் டில் த கன்க்ளூஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஸோ இந்த ஃபஸ்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து கேஷுவல் வேக்கன்சி இன்க்ளூட் பண்ணாது ரெசிக்னேஷன் இன்க்ளூட் பண்ணாது அது ரெண்டுத்துக்கும் வந்து வேறு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம சொன்ன ஃபஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது கம்பெனி இன்கார்ப்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணணும் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் இல்லை அப்படின்னா மெம்பர்ஸ்க்கு இன்டிமேட் பண்ணும் அப்படின்னா மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆனதுலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு டேலேருந்து நெக்ஸ்ட்டு நைன்டி டேஸ் அதுக்குள்ளே வந்து ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும் இதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் ஸோ இந்த ஆடிட்டர் எவ்வளோ நாளைக்கு அங்கே ஒர்க் பண்ணுவார் அப்படின்னா டில் த கன்க்ளூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நெக்ஸ்ட் ஒன் அப்பாயிண்ட்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸ் கவர்மெண்ட் கம்பெனி ரெஃபர்ஸ் டு கம்பெனிஸ் தட் ஆர் ஓன்ட் ஆர் கண்ட்ரோல்டு டைரக்ட்லி ஆர் இன்டெரெக்ட்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் பை எனி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்ஸ் ஆர் பார்ட்லி பை த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ நம்ம கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னாலே இது யாரோட கண்ட்ரோலு கீழே வரும் அப்படின்னா சிஏஜி ஆடிட் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து இந்த கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணணும் ஸோ இவங்களோட டைம் பீரியட் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் அ கம்பெனி நான் கவர்மெண்ட் கம்பெனி தேர்ட்டி டேஸ் சொல்கிறோமோ இந்த கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும் சப்போஸ் இவங்க ஃபஸ்ட்டு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னா கம்பெனியோட டேரெக்டர்ஸே நெக்ஸ்ட்டு ஒன் எயிட்டி டேஸ்க்குள்ளே ஸோ நம்ம அதுக்கு வந்து கம்பெனியோட மெம்பர்ஸ் நைன்டி டேஸ்க்குள்ளேன்னு சொன்னோம் அதுக்கு அதுக்கப்படியே டபுளாக இருந்தது கவர்மெண்ட் கம்பெனிஸில் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு நைன்டி டேஸ்க்குள்ளே ஆடிட்ரு அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னா கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஒன் எயிட்டி டேஸ்க்குள்ளே கம்பெனிக்கான ஆடிட்டரை வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் த கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஷேல் அப்பாயிண்ட் அண்ட் ஆடிட்டர் வித்தின் எ பீரியட் ஆஃப் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டேஸ்

of companies rules 2014 the following companies shall constitute audit committee first one listed companies public companies with paid up capital of rupees 10 crore or more public companies having turnover of 100 crore or more public companies having in aggregate outstanding loans or borrowings or debentures or deposits exceeding rupees 50 crore or more. Next one, conditions for rotation of auditors. First one, listed companies and then public companies with paid up capital of rupees 10 crore or more, and private limited companies having paid up capital of rupees 100 crore or more, and all companies having paid up capital of below the threshold limit.

பட் பெய்ட் அப் கேபிட்டல் லெஸ் தேன் டென் குரோர் ஸோ எந்த ஒரு கம்பெனியில் அவங்களுடைய டேர்ன் ஓவர் ஹண்ட்ரட் குரோருக்கு மேலே போனாலோ இல்லை அவங்களுடைய கேபிட்டல் அப் கேபிட்டல் லெஸ் தேன் டென் குரோராக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஆடிட் கமிட்டி அப்ளை ஆகும் பட் ஆனால் அங்கே வந்து ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டை வந்து அப்ளை ஆகாது நெக்ஸ்ட் ஒன் பப்ளிக் கம்பெனிஸ் விச் ஹாவ் இஷ்யூடு டிபென்ச்சர்ஸ்

பட் ஆடிட் கமிட்டி அப்ளை ஆகாது நெக்ஸ்ட்டு ஒன் ப்ரைவேட் கம்பெனிஸ் விச் ஹாவ் பாரோடு மணி ஃப்ரம் பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் ஃபிஃப்டி க்ரோர் ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் அவங்களோட பாரோயிங் மணி பேங்க்லேயோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேயோ அவங்களோட பாரோயிங் வந்து ஃபிஃப்டி க்ரோர்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னாலும் அங்கே வந்து ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர் அப்ளை ஆகும் பட் ஆனால் ஆடிட் கமிட்டி அப்ளை ஆகாது நெக்ஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்க போகிறது ரீ அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் ஒரு ஆடிட்டர் வந்து அவர் ஒரு ஃபைவ் கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் வந்து அதே கம்பெனியில் ஆடிட்டராக ஒர்க் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவரால் ஒர்க் பண்ண முடியாது ஸோ தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு அவர் ஒர்க் பண்ணிட்டார் அப்படின்னா ஹி கே நாட் பி எலிஜிபிள் டு ரீ அப்பாயிண்ட் இன் அ சேம் ஃபார்ம் அதே நிறுவனத்தில் அவர் வந்து ரீ பண்ண முடியாது அதே மாதிரி ஆடிட் ஃபார்ம் அப்படின்னா அவங்க வந்து டூ கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி ஃபைவ் கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து திருப்பி அவங்களே வந்து அதே கம்பெனிக்கு ரீ பண்ண மாட்டாங்க ஸோ இதுக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்ரு கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ யார் ஒருத்தர் வந்து டிஸ்குவாலிஃபைட் யார் ஒருத்தர் ரீ எலிஜிபிள் அப்படின்றத அங்கே பார்ப்பாங்க சப்போஸ் அவங்க தொடர்ந்து அஞ்சு வருஷம் ஒரே ஆடிட்டர் ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹீ இஸ் டிஸ்குவாலிஃபைட் ஓகேவா அவங்க வந்து அதை ரீ அப்பாயிண்ட்மெண்ட் அவரை பண்ண முடியாது ஸோ வேற ஒரு பர்சனை தான் அங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அதே மாதிரி யார் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்களோ அவங்ககிட்டேருந்து வந்து ரிட்டர்ன் நோட்டீஸ் வாங்கிக்கணும் அதாவது அவங்களுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருக்கா சப்போஸ் அவரை வந்து தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்க்காக அவர்டே வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கான வில்லிங்னஸ் அவர்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கணும் மக்கப்பரிய ஸ்பெஷல் ரிசல்யூஷன் ஹேஸ் நாட் பீன் பாஸ்ட் அட் தட் மீட்டிங் அப்பாயின்மெண்ட் Some other auditor or providing expressly that he shall not be reappointed. As per section 132, subsection 2, no listed company as prescribed shall appoint or reappoint an individual as auditor for more than one term of five consecutive years or an audit firm as auditor for more than two terms of five consecutive years. ஸோ இங்கே ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ் யாருக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் தொடர்ந்து அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரே ஃபார்முக்கு ஆடிட்டராக ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு இங்கே ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர் அப்ளிகபிள் ஆகாது அதே மாதிரி ஒரே ஆடிட் ஃபார்ம் வந்து ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து ஐந்து வருஷம் அதாவது டூ டூ இயர் டேர்ம்ஸ் அவங்களுக்கெலாம் ஸோ தொடர்ந்து அஞ்சு வருஷம் மாதிரி பத்து வருஷத்துக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்க வந்து ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸில் அவங்க வந்து எலிஜிபிள் ஆக மாட்டாங்க அவங்கள வந்து ரீ அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் ஒன் கேஷுவல் வேக்கன்சி ஆஸ் பர் செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைன் சப் செக்ஷன் எயிட் எனி கேஷுவல் வேக்கன்சி ஷேல் பி ஃபில்டு பை த போர்ட் வித்தின் தேர்ட்டி டேஸ் ஸோ எப்போல்லாம் நமக்கு வந்து கேஷுவல் வேக்கன்சி ஒரு கம்பெனியில் அரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆடிட்டர் டெத் ஆகிட்டாலோ இல்லை ரிசிக்னேஷன் பண்ணிட்டாலோ இல்லை டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டாலோ இல்லை ஃபெயிலியர் ஆஃப் ராட்டிஃபிகேஷன் அட் எனி ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஸோ அந்த கம்பெனி நடத்த வேண்டிய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் யார் ஆடிட்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னாலும் அங்கே கேஷுவல் வேக்கன்சி அரைஸ் ஆகிடும் அதே மாதிரி அவராக அந் அந்த போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டாலும் அங்கேயும் கேஷுவல் வேக்கன்சி அரைஸ் ஆகும் அவர் டெத் ஆகிட்டாலும் கேஷுவல் வேக்கன்சி அரைஸ் ஆகும் அதே மாதிரி ஹீ இஸ் டிஸ்குவாலிஃபைடு சப்போஸ் அந்த கம்பெனிக்கு அவர் வந்து ரிலேட்டிவ் ஆகலாம் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்க்கு ரிலேட்டிவ் ஆகலாம் ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் டிஸ்குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாவில் அவர் வந்து வந்துட்டார் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அவர் வந்து நம்ம ஆடிட்டரை ஆக்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக அங்கே வந்து கேஷுவல் வேகன்சி அரேஸ் ஆகும் எக்ஸிஸ்டிங் ஆடிட்டர் வந்து செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிரகாரம் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டார் அப்படின்னா அவராக முன் வந்து கம்பெனிக்கு இன்டிமேட் பண்ணணும் ஸோ இன்டிமேட் பண்ணுறதுனால அந்த சுச்சுவேஷனில் அங்கே கேஷுவல் வேக்கன்சி அரேஸ் ஆகுறது ஸோ அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் ஆடிட்டரை நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் கேஷுவல் வேக்கன்சி ஓன்லி ஸோ இவர் வந்து இந்த ஆஃபீஸை எது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னா டில் த கன்க்ளூஷன் ஆஃப் நெக்ஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஸோ வரப்போகிற ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வரைக்கும் அவர் வந்து அந்த கேஷுவல் வேக்கன்சியை ஃபில் பண்ணலாம் நெக் நெக்ஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் தொடர்ந்து அவரே ஆடிட்டராக இருக்க போகிறாரா இல்லை வேற ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத பற்றி போர்ட் மெம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ இவரோட ரெமியூனரேஷன் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ பிரகாரம் ஆடிட்டரோட ரெமரேஷன் என்ன ஃபிக்ஸ் பண்ணணுமோ ஆஸ் பர் த செக்ஷன் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆஃப் ஆடிட்டர்ஸ் ஹாஸ் பீன் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ டூ இந்த தௌசண்ட் தேர்ட்டீன் த த த ஆஃப் ஆஃப் ஆடிட்டர் கம்பெனி வில் இன் எ ஜென்ரல் மீட்டிங் ஆர் இன் இன் சச் மேனர் தர் த போர்ட் ஆஃப் டேரக்டர் மே ஃபிக்ஸ் தி ஆஃப் ஆடிட்டர் அப்பாயிண்டட் பை ஆடி அப்பாயின் ஒன் ஃபார்ட்டி டூ கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் சொல்லிருக்காங்க அப்பாயின் பண்ணுவோமோ அவங்களுடைய ஜென்ரல் மீட்டிங்ல அந்த ஜென்ரல் மீட்டிங்லேயே வந்து அவருக்கான ரெமூனரேஷன் என்ன ஃபிக்ஸ் பண்ணிடணும் இந்த ரெமூனரேஷன் என்னன்னா ஆடிட்டருக்கு கொடுக்கக்கூடிய தான் நம்ம வந்து ரெமூனரேஷன் அப்படின்றோம் ஒன்ஸ் அவங்களுடைய ஜெனரல் மீட்டிங்ல எவ்வளவு பண்ணிட்டாங்களோ அதுதான் அவருடைய த்ரூட் த பீரியட் அந்த இயர் முடிகிற வரைக்கும் அதுதான் அவருக்கான அதை சேஞ்ச் பண்ண முடியாது த எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் பெய்ட் டு ஆடிட்டர்ஸ் ஆர் இன் அடிஷன் டு த ஆடிட் தட் ஹி கேரி அவுட் இன் த கம்பெனி இதை தவிர பார்த்தோம்னா ஆடிட் கண்டக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆடிட்டர் என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃப்ரம் த கம்பெனி நம்மளுடைய கம்பெனி ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் வந்து ஃபஸ்ட்டு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ரெமனுரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதை தவிர கேஷுவல் வேகன்சீஸ் இதுக்கான ரெமுனரேஷன் வந்து எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ த ரெமுனரேஷன் கேன் பி டிசைடட் பை த போர்டு அஸ் த அப்பாயிண்டிங் அதாரிட்டி இஸ் த போர்டு இட் செல்ஃப் நெக்ஸ்ட் ஒன் கேஷுவல் வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஆடிட்டர் நம்ம ப்ரப்போஸ்ட் ஆடிட்டராக வச்சிருக்கோமோ அவங்களுக்கு ஆடிட்டரை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு இன்டென்ஷன் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இன்டென்ஷன் மீன்ஸ் விருப்பம் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஃபர்தராக அவர் வந்து எலிஜிபிளா இல்லை ஹீ இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைட் டு பி அப்பாயின்டட் ஆஸ் ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனியாக அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் சப்போஸ் அவருக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னா அவர்கிட்டேருந்து வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் கன்சென்ட் மாதிரி ஆடிட் கமிட்டி ரெக்குவயர் தேவைப்படுது அப்படின்னா செக்ஷன் ஒன் செவன்டி செவன் பிரகாரம் அதுக்கான ரெக்கமெண்டேஷனை சென்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் அதுக்கடுத்து போர்ட் மீட்டிங் கண்டெக்ட் பண்ணுறதுல யார் அதுக்கான ஆடிட்டர் நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணும்போது எல்லார்கிட்டேருந்தும் அப்ரூவல் வாங்கணும் போர்ட் மெம்பர்ஸ் கிட்டேருந்தும் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் கிட்டேருந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும் ஃபைனலாக அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஆடிட்டர் ஷுட் பி இன்டிமேட்டர் அண்ட் ஏடிடி ஒன் ஃபார்ம் ஷுட் பி ஃபைல்டு வித் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ் நெக்ஸ்ட்டு ஒன் ப்ரொசீஜர் வேர் கேஷுவல் வேக்கன்சி

ஸோ நம்ம சட்டப் பிரகாரம் ஹீ இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் லாவா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீ இஸ் குவாலிஃபைடு அப்படின்னா அவங்ககிட்டேருந்து நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் கன்சர்ன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் ஸோ ஆடிட்டர் கிட்டேருந்து நம்ம கன்சர்ன் சர்டிஃபிகேட் வாங்கி ஃபைல் பண்ணணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா அண்டர் செக்ஷன் ஒன் செவன்டி செவன் பிரகாரம் அந்த ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஆடிட் கமிட்டி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும் ஸோ அந்த ஆடிட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா அவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலயமா தான் போர்ட் மெம்பர்ஸ் அந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்ண முடியும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங் தான் நம்ம கண்டக்ட் பண்ண முடியும் கேஷுவல் வேக்கன்சி அரை சார்து அப்படின்றது எல்லாேருக்கும் தெரிவிப்படுத்தணும் அதுக்கப்புறம் அவரோட குவாலிஃபிகேஷன் ஹீ இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம்லா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன அவருடைய சர்வீஸ் என்ன இதை பற்றிலாம் நம்ம வந்து போர்ட் மெம்பர்ஸ்க்கு தெரியப்படுத்தணும் ஸோ போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவரை ரெக்கமெண்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணாங்க தான் அவரை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ண முடியும் ஸோ எப்போ நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா வேக்கன்சி அரைஸ் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து வித்தின் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அவரோட அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லெட்டரை நம்ம வந்து ஏடிடி ஒன் ஃபார்ம் அப்படின்ற ஃபார்மை நம்ம ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணிடணும் நெக்ஸ்ட் ஒன் ரெசிக்னேஷன் ஆஃப் ஆடிட்டர் ஒரு ஆடிட்டர் அவருடைய போஸ்ட்லேருந்து ஆக விரும்புகிறாரு அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ இதுக்கான செக்ஷன் வந்து அண்டர் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி சப் செக்ஷன் டூ அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் பிரகாரம் ரெசிக்னேஷன் ஆஃப் கம்பெனி ஆடிட்டர் என்ன பண்ணனும் அப்படின்றத சொல்லியிருக்கு ஸோ இவர் எந்த டேட்டில் ரிசைன் ஆகிறாரோ வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ரிஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ்க்கு ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் என்ன காரணத்துக்காக அவர் வந்து அந்த ஜாபை ரிசைன் பண்ணுறாரு அப்படின்றதுக்கான ப்ராப்பர் ரீசனோடு சப்மிட் பண்ணணும் ஸோ இதுக்கான ஃபார்ம் என்ன அப்படின்னா ஏடிடி த்ரீ ஃபார்ம் அதில் வந்து ப்ராப்பர் ரீசன்ஸோடு அவர் சப்மிட் பண்ணணும் சப்போஸ் இஃப் த ஆடிட்டர் டஸ் நாட் கம்ப்ளை வித் தீஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் ஹீ ஷால் பி பனிஷபிள் வித் ஃபைன் ஆஃப் ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ருபீஸ் ஃபைவ் லேக் அவர் அதுக்கான ரீசன் ப்ராப்பர் ரீசன் கொடுக்கல இல்லை இன் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே இந்த ஏடிடி ஃபார்ம் த்ரீயை சப்மிட் பண்ணலை அப்படின்னா அவருக்கான குறைந்தபட்ச அபராத தொகை ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராத தொகையா விதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் ரிமூவல் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஆடிட்டர் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்டீன் த ஃபாலோயிங் ப்ரொசீஜர்ஸ் கவர்ன் த ரிமூவல் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஆடிட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெஷல் ரிசல்யூஷன் ஒரு கம்பெனியை விட்டு ஆடிட்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பரான ப்ரிஸ்க்ரைப்டு மேனரில் அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம அந்த ஆடிட்டரை ரிமூவ் பண்ண முடியும் ஸோ ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷல் ரிசல்யூஷன் நம்ம பாஸ் பண்ணணும் ஸோ இந்த ஸ்பெஷல் ரிசல்யூஷன் எப்போ பாஸ் பண்ணோம் அப்படின்னா அவருடைய டேர்ம் ஆஃப் சர்வீஸ் பீரியட் ஸோ ஒன் இயர்க்கு அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒன் இயர் முடிகிறதுக்கு முன்னாடியே ஸோ அந்த பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் அவருடைய சர்வீஸ் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் நம்ம பாஸ் பண்ணி அவரை நம்ம ப்ராப்பராக கம்பெனியோடைய ஆடிட்டிங் போஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணலாம் ஸோ ஒரு ஆடிட்டர் வந்து அவராக விருப்பப்பட்டு ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ அவராக விருப்பப்பட்டு ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா எந்த டேட்டில் ரிசைன் ஆகிறாரோ அதுலேருந்து வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ப்ராப்பர் ஃபார்மேட் பிரகாரம் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு இவங்க வந்து இன்டிமேட் பண்ணணும் இது வந்து நான் கவர்மெண்டல் கம்பெனிஸ் சப்போஸ் அவர் வந்து கவர்மெண்ட் கம்பெனி ஆடிட்டர் அப்படின்னா அவர் யாருக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னா கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஸோ எந்த டேட்டில் அவர் வந்து ரிசைன் பண்ண போகிறாரோ அதுலேருந்து வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அவர் வந்து சிஏஜி ஆடிட்டருக்கு இன்டிமேட் பண்ணணும் இந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் நான் கவர்மெண்ட் கம்பெனி ஆடிட்டர்ஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் கம்பெனி ஆடிட்டர்ஸாக இருந்தாலும் ஸோ என்ன ரீசனுக்காக அவங்க ரிசைன் பண்ணுறாங்க ஸோ இது ரிலேட்டடான விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக அட்டாச் பண்ணி கன்சர்ன் கிட்ட சப்மிட் பண்ணணும் சப்போஸ் இவங்க ப்ராப்பராக ரீசன்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஹீ ஷால் பி பனிஷபிள் வித் எ ஃபைன் ரேஞ்சிங் ஃப்ரம் ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் டு ருபீஸ் ஃபைவ் லேக்ஸ் நெக்ஸ்ட்டு ஒன் ட்ரிபியூனல் ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா த அசஸிங் ஆஃபீஸர் ஸ்பெஷல் ஆடிட்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது இல்லை அங்கே எம்ப்ளாயி ஏதாவது ஃப்ராடில் பண்ணுறாரு அப்படின்னா அதை தனியாக விசாரிக்கிறதுக்காக ஸ்பெஷல் ஆடிட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஒன் கான்சிக்வென்சஸ்

ப்ரீவியஸ் ஆடிட்டர் ஏதாவது தவறுகள் செஞ்சிருக்காரு ஃப்ராட்லன்ட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் உண்டு ஃபார் ஏ மினிமம் டேம் ஆஃப் சிக்ஸ் மந்த் விச் மே பி எக்ஸ்டெண்டட் டு டென் இயர்ஸ் ஸோ இவருக்கு இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும் கிடையாது ஃபைனும் அடிஷ்னலாக உண்டு ஸோ எவ்வளோ ஃபைன் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஃப்ராடில் பண்ணாரோ அதிலேருந்து அதிகபட்சமாக த்ரீ டைம்ஸ் த செட் அமௌண்ட் எந்த அமௌண்ட்டுக்கு அவங்க ஃப்ராட் பண்ணாங்களோ மினிமம் அந்த அமௌண்ட்லேருந்து மேக்ஸிமமாக த்ரீ டைம்ஸ் த அமௌண்ட் வரைக்கும் ஆகும் சப்போஸ் இவங்க பண்ண ஃப்ராடு அண்ட் ஆக்டிவிட்டீஸில் பப்ளிக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு இம்ப்ரிசன்மெண்ட் எக்ஸ்டெண்டட் டு த்ரீ இயர்ஸ் தேங்க்யூ